ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா டெலிசியஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி நம்ம ஃபேஸை பிரைட் ஆக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் இதை வந்து ஆர்கானிக்காக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஐஸ் கியூப்ஸு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை யூஸ் பண்ணங்காட்டி எனக்கு வந்து அமேசிங் ரிசல்ட் கிடைச்சிது. ஸோ அதை உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஐஸ் கியூப் செய்கிறதுக்கு நான் என் வீட்டு தோட்டத்திலேருந்து கற்றாழை செடியில் நான் வந்து கற்றாழையை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கற்றாழையை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரோஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கற்றாழையில் இருக்கிற ஓரத்தில் முள்ளெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கற்றாழையில் இருக்கிற தோலையும் நம்ம வந்து சீவி எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலில் நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இந்த கற்றாழையை நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்காக பவுலில் வாட்டர் வச்சுருக்கேன். இப்போ நடுவில் இந்த ஜெல்லை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம வந்து வாட்டரில் போட்டுடலாம். நமக்கு வந்து நடுவில் இருக்கிற பாட்டு மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ கற்றாழையை நம்ம வந்து எடுத்தாச்சு. இதை நல்லா 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜெல்லாக வரும், அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு, ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். இப்போ 2 ஸ்பூன் ரைஸ் எடுத்திருக்கேன், இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ என் வீட்டு தோட்டத்திலேருந்து பப்பாளியை வந்து பறித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பழுத்துருச்சு. இப்போ பப்பாளி பறிச்சிட்டேன், நான் வந்து இதை வாஷ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற இந்த பப்பாளி அவ்வளோ இனிப்பாக இருந்தது. இப்போ தோலெல்லாம் சீவி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ ரைஸ் வாட்டரும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கற்றாழையும் நம்ம ரைஸ் வாட்டரையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ ஐஸ் கியூப்ஸ் செய்கிறதுக்கு நம்ம வந்து ரைஸ் வாட்டர் பப்பாளியும் அரைச்சி எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் கற்றாழையும் ரைஸ் வாட்டரும் சேர்ந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மூணுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆர்கானிக்காக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு க்ரீன் டீ பேக் எடுத்திருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயுமே நம்ம வந்து க்ரீன் டீ வச்சுருப்போம். இந்த க்ரீன் டீயோட நம்ம வந்து சூடான ஹாட் வாட்டரை நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ 15 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். இதை நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற பப்பாளி விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் கற்றாழையும் ரைஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதை நம்ம ஒரு பவுலில் ஊற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கற்றாழையும் ரைஸ் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ பட்டர்ஃப்ளை அண்டு ஸ்ட்ராபெரி ஷேப் ஐஸ் மூட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம பப்பாயா மிக்ஸை ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். நார்மலாக நம்ம கடையில் கெமிக்கல் கலந்த க்ரீம்ஸை வாங்கி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆர்கானிக்காக செஞ்சு ஃபேஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம ஃபேஸ் இன்னும் பிரைட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம ஃபேஸு. இதுக்கப்புறமா நம்ம ரைஸ் அண்ட் கற்றாழை வாட்டரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி மோல்டையும் கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போ ரோஸ் பெட்டல்ஸு நான் வந்து கட் பண்ணி வைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வெறும் ரைஸ் வாட்டர் இருக்குல்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரீன் டீ வாட்டர், அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பப்பாளி பியூரியையும் ஊற்றிடலாம், ரைஸ் வாட்டரையும் ஊற்றிடலாம். இது வந்து பப்பாளி ரைஸ் வாட்டர் ஐஸ் கியூப்ஸு. அதே மாதிரி ஸ்ட்ராபெரி மோட்லேயும் ஊற்றிடலாம். இது வந்து க்ரீன் டீ, பப்பாளி அண்ட் க்ரீன் டீ. இதில் நான் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வைக்கிறேன். இதுலேயும் நான் வந்து இப்போ க்ரீன் டீ ஊற்றுறேன். இப்போ இந்த பப்பாளி பியூரியில் நான் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு கிருமி நாசினி. ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா தேவையில்லாத டார்க்கு ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம வந்து ஸ்ட்ராபெரி மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ ஃபுல்லாக எல்லாமே வந்து நம்ம மோல்டில் ஊற்றியாச்சு. இதை நம்ம செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன் நான். பாருங்கள் ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை ரன்னிங் வாட்டரில் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் காமிச்சிட்டு நம்ம வந்து வெளியில் ஐஸ் கியூப்ஸ் எடுத்தோம் அப்படின்னம்னா ஈஸியாக வந்துடும் நமக்கு. பாருங்கள் பட்டர்ஃப்ளை ஷேப்பு. இது வந்து ரைஸ் வாட்டர் ஐஸ் கியூப்ஸு, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பப்பாளி ஐஸ் கியூப்ஸு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பப்பாளி அண்டு ரைஸ் வாட்டர் ஐஸ் கியூப். இது க்ரீன் டீ ஊற்றணும் இல்லைங்களா, அந்த ஐஸ் கியூப் இது. இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக்காக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இப்போ ஸ்ட்ராபெரி மோல்டிலேருந்து எடுத்தாச்சு பப்பாளி ஐஸ் கியூபு. பார்க்குறதுக்கு ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்டில் ஆர்கானிக்காக செஞ்சு ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா ஃபேஸும் நமக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள் நம்மளோட ஐஸ் கியூப்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஐஸ் கியூப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. க்ரீன் டீ, பப்பாயா, அதுக்கப்புறமா ரைஸ் வாட்டர், அதுக்கப்புறம் பப்பாயா அண்ட் ரைஸ் வாட்டர், க்ரீன் டீ, பப்பாயா, இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிலாம் ஆட் பண்ணி ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்மளோட சூப்பரான ஐஸ் கியூப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து நம்ம வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம வந்து
செஞ்சு நம்ம ஆர்கானிக்காக ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கையில் நான் ஐஸ் க்யூப்ஸை தடவுறேன். நான் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸை நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதை அப்படியே விட்டுணும். ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கடல மாவு போட்டோ இல்லை வந்து சோப்பு வச்சோ நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான ஒரு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.